வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ரயில்வேலேருந்து வந்திருக்கிற ஒரு 756 அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வேலைகளில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமானதாக அமையும், நீங்கள் உடனே வந்து அதுக்காக அப்ளை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து இந்த 756 வேகன்சிக்கு, அதாவது அப்ரண்டிஸ் வேகன்சிக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து புவனேஸ்வர் தலைமையிடமாக கொண்டு ரன் ஆகிற ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேலேருந்து தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் லிங்க்கும் ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான PDF லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். எலிஜிபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலயமா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 756 வேகன்சி. ஆல்ரெடி சொன்னேன் நான், இதில் வந்து கேரேஜ் ரிப்பேர் ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு 190 வேகன்சியும், குத்ரா ரோட் டிவிஷனில் வந்து 237 வேகன்சியும், வால்டர் டிவிஷனில் வந்து 263 வேகன்சி, செம்பல்பூர் டிவிஷனில் 66 வேகன்சி அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் டோட்டல் வந்து 756 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஒரு ட்ரேடுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சீட்ஸு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏசி மெக்கானிக், ஒயர்மன், கார்பன்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், பெயிண்டர், அதுக்கப்புறம் மெக்கானிக், அதனோட ஃப்ளம்மர், மேசன், இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், வேகன்சி இதிலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த கேண்டிடேட்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 24 குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு செலெக்ஷன் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து 50% மார்க் எடுத்து ஐடிஐயில் ஏதாவது ஒரு ட்ரேடு, இப்போ நான் சொன்ன ட்ரேடில் ஏதாவது ஒன்று ட்ரேடு முடித்து NCVT இல்லை SCVT சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு கேண்டிடேட்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மார்க் பேஸ் பண்ணி, மார்க்கை வச்சு தான், அது மார்க் ஒன்றோட அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆனவங்க ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் மட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் உமன் பெண்களுக்கு வந்து இந்த 100 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான லிங்க்கு www.rrcbbs.org.in, இந்த உங்கள் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ரண்டிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஸ்டைஃபண்ட் வந்து அக்கார்டிங் டு அப்ரண்டிஸ் ஆக்ட் பிரகாரம் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இமிடியேட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.